இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை. வணக்கம். வணக்கம் சுதர்ஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ. ஆமாம், அதான்ண்ணா. இப்போ இந்த இன்டர்வியூவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற எஸ்டிஆர் பார்ட்டி, அதை பற்றி பேச போகிறோம். அதோடய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படா அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க சூழலில் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, எப்போ ஷூட் பிளான் பண்ணிருக்கீங்க, இது என்ன மாதிரி படமாக வரப்போகுது, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் யாருக்கு படம் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பெரிய டாக் ஆனப்போ அது அப்படியே அந்த டாக் ஒன்று பயங்கரமாக ஹைப் ஆகி அப்புறம் அப்படியே ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் சைலண்ட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஆர்கேஎஃப்ஐயில் படம் பண்ணுறாரு, எஸ்டிஆருக்கு படம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டாக் ஒன்று கிரியேட் ஆகி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது, இதுக்கான தொடக்கப்புள்ளி என்ன? இனிஷியலாக தான் கண்ணு பின்னம்கள் எடுத்தால் முடிக்கும் போது என்கிட்ட அடுத்த ஸ்கிரிப்ட் எதுவுமே பவுண்டடாக இல்லை, எல்லாமே ஒரு ஐடியாவாக தான் இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே ஒரு ஒரு கதை ஒரு ஒன்று பிச் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கதை ஃபுல்லாக இருக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டாவது இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவேன் நான். ஒரு லைனாக சொல்லிட்டு எந்த ஒரு கம்பல்ஷனுக்காகவும் ஒரு 6 மாதத்தில் ஷூட்டிங் போயிடக்கூடாது, 7 மாதத்தில் ஷூட்டிங் போயிடக்கூடாது, அந்த லைனை அந்த கேப்பில் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட ஒரு பவுண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த பவுண்டுக்கு யார் சொல்லி பிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து ஒன்று நடக்கிற மாதிரி இருந்து நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த சப்ஜெக்ட் தான் பண்ணணும் அப்படி, 2வது படமாக கண்ணும் கண்ணும் கொள்ள இடத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஸோ அதுக்கான முயற்சிகள், அதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணுறதுங்கிற ப்ராசஸில் இருந்தேன். அப்போது இவருக்கு எஸ்டிஆருக்கு கதை சொல்கிற வாய்ப்பு கிடச்சிது. எஸ்டிஆர் கதை சொன்னேன், அவர் கதை கேட்ட மொமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த படம் தான் அவருக்கும், இந்த படம் தான் பிரதர் அடுத்த படம், இதுக்கு நடுவில் நான் எந்த படமும் பண்ண போகிறதில்ல, கதை கேட்ட மொமெண்ட்டே டிசைட் பண்ணிட்டார் அடுத்து என்னோட படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரியான படமாக இருக்கும், ஏன்னா பிளட் அண்ட் பேட்டில் அப்படின்ற ஹேஷ்டேக்கோட தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. ஸோ எஸ்டிஆர்ன்ற பேரே வந்து ஸ்வாட்லாம் வச்சு அது மாதிரி பயங்கர மாசா ரஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ ஹேஷ்டேக் பிளட் அண்ட் பேட்டில் டிஃபைன்ஸ் வாட், எல்லாமே சொல்லிட்டாங்க அந்த படத்தில். இதுக்கு மேலே நம்ம புதுசாக நீங்கள் தான் சொல்லணும். பீரியட் சப்ஜெக்ட் இது, அவுட் அண்ட் அவுட் ஒரு பீரியட் சப்ஜெக்ட். அந்த பிளட் அண்ட் பேட்டிலுங்கிற அந்த ஹேஷ்டேக்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஒரு மாஸ் மொமெண்ட்ஸ், ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபில்மா, கமர்ஷியல் ஃபில்மா இருக்கும். ஓகே, பீரியட்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம், எந்த டைம் லைனில் நடக்கிற கதை? அதுதான் கொஞ்சம் அர்லி அது. ஆமாம், அது ஒரு பர்டிகுலர் டைம் லைனில் நடக்கிற மாதிரி இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மோஷன் போஸ்டர்லாம் வரும்போது ரிவீல் ஆகும். ஸோ ரஜினி சாருக்கு சொன்ன கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது, அது உண்மைதானா? ஆமாம், உண்மைதான், அவருக்கு சொன்ன கதை தான். அவருக்கு சொன்ன கதை தான். ஓகே, ஏன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட எவ்வளோ பெரிய ஃபேன்ன்றது உங்களுக்கு சோஷியல் மீடியா பார்த்தாலும் தெரியும், நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பேசுறது அதெல்லாமே தெரியும். நீங்கள் ரஜினி சாருக்குன்னு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு எழுதி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அவருக்குன்னு சில விஷயங்கள் மாற்றுற மாதிரி இருந்தது, இல்லை பெருசாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஆப்ஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு பண்ணியிருந்தோம், அதை வந்து அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படும் போது இவர் அப்படியே ஆப்டாக ஃபிட்டாக இருந்தார் அதில். ஓகே, ஸோ பெருசாக எந்த மாற்றமும் பண்ண வேண்டிய தேவையே வரல கதையில், இவர் அப்படியே பண்ற மாதிரி தான் இருந்தது. அதுல இவருடைய ஸ்டைல், இப்ப அவருக்குன்னு ஒரு மேனரிசம், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி இருக்கும், அதுல இவரோட ஸ்டைல பண்ற மாதிரி இருக்கும். சூப்பர், மத்தபடி இவருக்குன்னு தனியா நம்ம எதுவும் மாத்தல. அப்படியே நீங்க நரேட் பண்ணும்போது ஒரு கண்ணும் கண்ணும் பாத்துருந்தாரா? யாரு? எஸ்டிஆர். அவர் ஆல்ரெடி எனக்கு படம் பார்த்துட்டு கால் பண்ணி பேசிட்டாரு. ஓகே, என்ன சொன்னார் அந்த பேசும்போது? அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் பேசியிருந்தார் கண்ணும் கண்ணும் கொள்ள எடுத்தால் பார்த்துட்டு ஓவர் த ஃபோன் பேசியிருந்தாரு. ஓகே, அப்போவே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் டச்சில் தான் இருந்தோம். இன்பிட்வீன் அப்பப்போ பர்த்டேக்கு விஷ் பண்ணுவார், நானும் அவருக்கு ஏதாவது விஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் டச்சில் தான் இருந்தோம். ஓகே, அவர் கண்ணும் கண்ணும் கொள்ள எடுத்தால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அவர் ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப டெக்னிக்கலாகவே நிறைய விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். ஓகே, நீங்கள் நரேட் பண்ணும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் டிக்யூக்கு படம் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அவரோட எமர்ஜிங் ஹீரோவாக இருந்திருக்கார். டிக்யூ கண்ணும் கண்ணும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன், இப்போ எஸ்டிஆர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ அப்படின்ற போது அவர் எவ்வளோ ஹிட்ரு படங்கள் கொடுத்துருக்காரு போது, நீங்கள் நரேட் பண்ணும்போது அதை எப்படி அவர் ரிசீவ் பண்ணார், எப்படி கன்சீவ் பண்ணார் உங்களோட நரேஷனை? அதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லியிருந்தேன், அது அமைதியாக கேட்டார், ரொம்ப கவனித்து கேட்டார், கேட்டுட்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுலேருந்து செகண்ட் ஆஃப் போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் திரும்ப ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபை பற்றியே பேசி 1.5 மணி நேரம் நரேட் பண்ணிட்டு பிரேக். ஆமாம், பிரேக் ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி தான், அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ஆஃப் நரேட் பண்ணி ஓவராலாகவே அவருக்கு பேக்கேஜாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த மொமெண்ட்டே அவர் டிசைட் பண்ணிட்டார், பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார். ஓகே, அப்பத்துலேருந்து அவர் என்ன சொன்னாரோ, பிரதர் இதான் என்னோட அடுத்த படமாக இருக்க போகுது, இதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்ன மாதிரியே. இன்ஃபேக்ட் நடுவில் வந்து அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவரை கேட்டிருந்தாங்க,
அது எல்லாமே வந்து அவர் நோ சொல்லியிருந்தார். இதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட்காக இதுக்கான ஒரு இது மட்டுமே என்னோட அடுத்த படமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்துக்கான உங்கள் படத்துக்கான லுக்கு வந்து பயங்கர மேசிவாக இருந்துச்சு. அவர் அந்த அப்ராட்லேருந்து வரும்போது அந்த தாடி முடியெல்லாம் வச்சுட்டு வேற ஒருத்தர் சிம்புவை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இந்த லுக் அப்படின்றது எப்படி டிசைட் பண்ணீங்க? ஏன்னா அது அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை அவர் எப்படி என்ஜாய் பண்ணாரா? ஆமாம், அவர் என்ஜாய் பண்ணி இன்னுமே அதுக்கான ஒர்க் அவுட் போயிட்டு தான் இருக்குது. இன்னுமே அதுக்கான விஷயங்கள் தயாராகிட்டு இருக்காரு. இன்னும் இந்த படத்துக்காக தயாராக வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதுக்குமே பிளான்ஸ் போயிட்டு தான் இருக்குது, அதுக்கும் அவர் தயாராக தான் இருக்காரு. ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த அதே எக்ஸைட்மெண்ட்டோட அதே இன்ட்ரெஸ்ட்டோட தயாராகிட்டு தான் இருக்காரு. சூப்பராக. ரைட். நான் சோஷியல் மீடியாவில் அப்பப்போ எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தாலே சில பல கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து அவருக்கு அது புதுசு கிடையாது. ஆரம்பத்திலேருந்து அது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்து சிம்புவாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது, அவருடைய டெடிக்கேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இப்போ இந்த ப்ராஜெக்ட்டும் டிலே ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அது சம்மந்தமாக ஏதாவது உங்ககிட்ட பேசினாரா? அதான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டிலேவே கிடையாதுங்க. அது என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்கேலாகவே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இப்போ அந்த பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கிற கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே நம்ம செட்டு எரெக்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். எங்கேயுமே லைவ் லொக்கேஷனில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஸோ லைவ் லொக்கேஷனாக நம்ம போய் ஒரு எக்கி போயிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துட்டு இங்கங்கே இந்த சீன் ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போயிடும். இது வந்து நம்ம படம் ஃபுல்லாக கற்பனையாக நம்மளே எல்லாத்தையும் உருவாக்கணும், அந்த படத்தில் வர எல்லா விஷயங்களையுமே. அந்த கற்பனை வந்து நம்ம முதலே கான்செப்ட் ஆர்டிஸ்ட் வச்சு, கான்செப்ட் ஆர்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் ஒரு 400 செக்மெண்ட்ஸ் வருதுன்னு வைங்களா படத்தில், அந்த 400 செக்மெண்ட்டே நம்ம வரையணும். அந்த 400 செக்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு வரையும் போதே ஓகே ஆகாது, அதில் ரிவைஸ் பண்ணி அதை ஒன்று லாக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செட்டாக எரெக்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அந்த கான்செப்ட்டில் எவ்வளோ செட்டு போட போகிறோன்றது. ஸோ அதுலேயே விஎஃப்எக்ஸும் இப்போவே நம்ம பிளான் பண்ணணும், இப்போ இவ்வளோ செட்டு போட்டால் மீதிலாம் எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இது டிலேவே கிடையாது, இட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் தான். பட் ஏன் இது டிலே அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் அப்படி அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்களேன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே இது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஆர்கேஎஃப்ங்கிற ஒரு கம்பெனியில் பண்ணுறோம், கமல் சார் பற்றி தெரியும். அவருடைய ப்ரிப்ரேஷன்ஸ், அவருடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் சினிமாவில் அவருக்கு இருக்க ஒரு நாலேஜ் யார் யாருக்குமே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த ஒரு கம்பெனியில் படம் பண்ணும்போது இங்கே மிஸ்டேக்கே நம்மளால் பண்ண முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஷெட்யூலுக்கான விஷயத்தை போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம்னா அதுக்கான கான்செப்ட் ஆர்ட்லேருந்து ஸ்டோரி போர்ட்லேருந்து ப்ரிவைஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லையும் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லையும் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா ராஜமௌலி சாருக்கு, சங்கர் சாருக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். இப்போ பாகுபலி ட்ரிப்பிளாக இருக்கலாம், அவங்க எவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கே தேவைப்படும் போது நான் ஜஸ்ட் ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன், தான் என்னோட ரெண்டாவது படம்னும்போது எனக்கு இன்னுமே டைம் வேணும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ரிப்பேர் அதை வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணுறது. இப்போ நம்ம உண்மையாகவே ஒரு என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக நம்ம அப்டேட் கொடுத்துடலாம் உண்மையாகவே. ஓகே, ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அது படமாக ஒரு ப்ராடக்டாக சரியாக வரலைன்னா அன்னைக்கு ஒரு டே கூட முடிஞ்சு போயிடும் எல்லாமே. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கூட முடிஞ்சு போயிடும், எல்லா நம்ம கொடுத்த எல்லா அப்டேட்ஸ் எல்லா எக்ஸைட்மெண்ட்ஸும் அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஸோ அன்னைக்கு நம்ம அங்கேருந்து அந்த ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், ஒரு அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணுங்கிறதுக்காக தான் இப்போ உழைச்சிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே, ஏன்னா இந்த இடப்பட்ட காலத்தில் நீங்கள் நரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த கேரக்டராக கன்சியூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும், ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும், அப்பப்போ சில சந்தேகங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க. இப்போவுமே இன்னைக்கு தேதி வரைக்கும் உங்களுக்கும் எஸ்டேர் அவர்களுக்குமான கான்வர்சேஷன் ஃபோன்லேயோ இல்லை நேர்லையோ எப்படியான கான்வர்சேஷனாக இருந்து இருக்கு? எல்லாமே அவர் உண்மையாக சொல்கிறேன், அந்த கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து இந்த கேப்ல வந்து ஓகே பிரதர் நீங்க டைம் எடுத்துங்க, நான் அதுக்கு அந்த கேப்ல ஒரு படம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்றது வந்து அவருக்கும் ஈஸி. அவருக்கும் அவர் ஒரு சம்பளம் வாங்கிக்க போறாரு, கம்ஃபர்டபுளா இருக்கும், எல்லாமே ஓகே தான். ஆனாலும் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நீங்க பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்து பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போற என்னுடைய ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டா நான் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து அதை பேசி நாங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் பத்தின விஷயங்களை வந்து ஏன்னா அவருமே படம் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற போது எப்படி தன்னை வந்து அந்த கேரக்டரை மாத்திக்கிறதுன்ற விஷயங்கள் வந்து அவருக்கு ஈஸியா வந்து. இன்னொன்று, இது பீரியட் படம், இமேஜினேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்றீங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு விஷயம் வந்து அவர் கெரியர்லுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் பத்தி பேசலாமா? அது அவருக்கு அவர் என்ன இப்போ ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான ஒரு நரேஷன் ஒன்று கம்ப்ளீட்டாக நரேட் பண்ணிட்டு வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த நரேஷன்லேயே அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைல் எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னுடைய வேலையை நீங்கள் கம்மி ஆக்கிட்டீங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்குள்ள அந்த புரிதல் இருக்குது. இப்போ அவருடைய பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணி கதை சொல்கிறதாகட்டும், ஸோ அந்த சீனுக்கு அந்த அந்த கேரக்டர் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதாகட்டும், ஸோ எல்லாமே ஈஸி பிளெண்டாக இருக்கிறதுனால
அவ்வளோ பெருசாக நாங்கள் மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு பேர்கிட்டமே நல்ல சிங்க் இருக்குது. அவர் இப்படி பண்ணார்னா நல்லா இருக்கும்னு எனக்கும் தெரியும். அந்த ஸ்டைல்லேயே நான் சொல்லிடுவேன். ஸோ அவருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பார். ஏன்னா எஸ்டிஆர் பொறுத்தவரை அவர் படங்களில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வந்து பயங்கரமாக பண்ணுறாரு. ஒரு டான்ஸ்லாம் சூப்பராக கலக்கிடுவார், ஹியூமர் அவருக்கு சூப்பராக வரும், ஸ்டண்ட் சூப்பராக வரும், மாஸ் மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போகிறோம், பீரியட் படம் போது ஒரு புது எஸ்டிஆரை பார்க்க போகிறோன்றது தெரியுது. ஸோ அதில் என்ன விஷயம் ஹைலைட்டாக இருக்க போகுது ஒரு ஸ்டண்ட்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ என்னன்னா இஸ் வந்து வெரி டேலண்ட். அது தமிழ்நாட்டில் நீங்கள் யார் கேட்டாலும் பயங்கர டேலண்ட், இருக்க வேண்டிய இடமே வேற அப்படிங்கறத அவரை பத்தி சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ ஒரு படத்தில் அவருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதே படத்தில் ஒரு ஸ்டண்ட்டுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இப்போ வந்து வெந்து தணிந்ததுக்கான பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டண்ட் இருக்கும், ஆனால் அந்த படத்தில் அவருக்கு டான்ஸ்க்கான வாய்ப்பு வந்து பெருசாக கிடைக்கும். இந்த படம் எப்படி இருக்கும்னா, இப்போ கமல் சாரும் கதை கேட்டதாக சொன்னாங்க என்னன்னா, தம்பியோட ஒட்டுமொத்த திறமைகளையும் வெளிக்கொண்டு வர ஒரு படமாக இருக்கும் இது அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகட்டும், இப்போ ஐயோ இது வந்து இவர் மாதிரி இருக்கு, தில்ராஜ் சொன்னார், அவருடைய ஒட்டுமொத்த இது இருக்குல்ல, இஸ் ஃபண்டாஸ்டிக் டான்சர், ஃபண்டாஸ்டிக்காக சூப்பராக ஸ்டண்ட் பண்ணுவார்னு எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமான ஒரு பர்ஃபெக்ட் தீனி போடுற ஒரு ஃபிலிமாக இருக்கும். லைக் ஃபேன்ஸ்க்குமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ் தான். இது வந்து ஒரு பீரியட் சப்ஜெக்ட்ங்கிறதுனால ஒரு ரொம்ப கிளாசிக் கல்ட் கிளாசிக் அந்த மாதிரி படமாலாம் இருக்காது, பக்கா தர லோக்கல் பீரியட் படமாக இருக்கும். கமல் சார் விஷயம் ஒரு விஷயம் சொன்னதாக சொன்னீங்க நரேஷன் கேட்டுட்டு, சார் வந்து சார் மட்டும் இருக்கும்போது நீங்கள் நரேட் பண்ணீங்களா எப்படி? ஆமாம், அவர் மட்டும் கமல் சார் மட்டும் தனியாக, அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பயம் வேற. நீங்கள் கமல் சார்கிட்ட கதை சொல்ல போகிறோம், ப்ரொடியூசர் கமல் சார் அந்த இடத்துல. ஆமாம், எப்படி பண்ண, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ முடிச்சுட்டு நாலஞ்சு கேள்விகள் கேட்டேன், எப்படி பண்ண போகிறீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் இது பண்ண போறீங்கன்ட்டு. அது எல்லாத்துக்குமே நமக்கு பதில் தெரியலன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கதையும் ஓகே பண்ணணும், அதே மாதிரி டெக்னிக்கல் சைடுமே அவர் கேட்குற கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதில் இருக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது, அவருக்கு பிடிச்சிருந்தது கதை. இன்னொரு விஷயமும் நம்ம படம் பற்றின விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது, மியூசிக் டைரக்டராக வந்து கேஜிஎஃப் பண்ண ரவி பஸ்ரூர் தான் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. ஸோ இது உண்மையா இல்லை ஏதாவது சொல்லலாம்? இல்லை, அதான் ரெண்டு மூணு டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு டைம், அந்த ப்ரொமோஷனுமே வந்து ஒரு ஒன் ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கேருந்து ஆடியன்ஸை வந்து லைவ்லாகவே வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு டைமில் தான். ஏன்னா நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறதுக்கு, நம்ம ஒன்ஸ் அதை கரெக்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் இவங்க தான் டெக்னீஷியன்ஸ்னு வரிசையாக சொல்லிட்டு இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா அது ரிலீஸ் வரைக்கும் ப்ராப்பர் ஆக்குப்பைடாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், பேசிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு பேர்ட்டு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்டாவே என்ன இருக்கு அப்படின்னா, என்னதான் கமல் சார் இருந்தாலும் இல்ல ரஜினி சார் இருந்தாலுமே, ஸோ மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எஸ்டிஆர் கூட மல்டி ஸ்டாரராக யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நாங்க? அந்த ட்ரெண்டில் நம்ம போகலை. ஏன்னா நம்ம பீரியட் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஆப்வியஸ்லி ஒரு கிங்டம் அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையாகவே அந்த கதையில் நிறைய கேரக்டர்களுக்கான தேவை இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான கேரக்டர்ஸ் ப்ராப்பராக அந்தந்த கேரக்டர் எந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தான் பார்க்குறோம். மற்றபடி நம்ம அந்த மார்க்கெட்காக இங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த அங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு பண்ணுற ஐடியா வேண்டான்னு சொல்லி ஆர்கேஎஃப்ஐயும் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க, இங்கேருந்து தெலுங்குலேருந்து இவங்களை கூப்பிட்டு வந்தால் அந்த மார்க்கெட்காக என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த கேரக்டருக்கு யார் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அவங்கள காஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆமாம், சூப்பர். ஏன்னா எப்போ ஷூட் பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? ரிலீஸா? இல்லைண்ணா, ஏன்னா இப்போ நிறைய படங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே ரிலீஸ் டேட்டியத்தோட அனௌன்ஸ் பண்ணுறாங்களா? ஸோ அதனால இந்த படம் வந்து நம்ம ரிலீஸ் டேட்டோட நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து 100% நம்ம சிஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிஜிக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, உட்காந்து போஸ்ட் ரிலீஸில் இல்லை அதனால் எனக்கு டைம் இல்லை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிலீஸ் டேட் நம்ம மைண்டில் வச்சு இந்த படம் பண்ணலை. ஷூட் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரே ஸ்டெச்சாக போயிட்டே இருப்போம். ஒரே ஸ்டெச்சா? ஆமாம், ஐ மீன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு டைமில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர்ண்ணா. ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ டைம் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த நாளில் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம்னா என்ன? ப்ரீ ப்ரொடக்ஷனில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி? ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இல்லை டெக்னாலஜிஸு அந்த மாதிரி? இல்லை, ப்ரிவைஸ் பண்ணுவாங்க பொதுவாக ஒரு படத்துக்கு. அப்போ வந்து நம்ம இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணுற ஐடியா என்ன, பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டாக்கி போர்ஷன் ஃபுல்லாகவே நம்மளே ஷூட் பண்ணி, நம்மளே டம்மி ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணி, ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் மட்டும் 2D அனிமேஷனில் பண்ணி ஒரு ஃபிலிமை வந்து நம்மளே ஃபஸ்ட் ரெடி பண்ணுற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து அதில் ஒரு நிறைய இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஏஐலாம் இன்கார்பரேட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணோம். அது ரொம்பவே நல்லா இருந்தது.
ஒரு மாதிரி வாவ் சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பர்ண்ணா. ஏன்னா நீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ட்விட்டர்ல காட்டு பசிக்கு விருந்து அப்படின்னு, ஸோ அதை வந்து நீங்க சொல்லும் போது எஸ்டிஆர் அவர்களுக்குமான திறமைக்கு போடுற தீனி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க இவ்வளோ இந்த இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களோட ரெண்டாவது படம் பெரிய படமா பெரிய ஸ்கேல்ல வருது, பெரிய பெரிய லெஜண்ட் டைரக்டர்ஸ் ஓட முயற்சி வந்து நீங்க ரெண்டாவது அட்டம்ப்ட்லயே பண்றீங்க உங்களோட கெரியர்ல அப்படின்ற போது அதுவும் வச்சுக்கலாம். எதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது, காட்டு பசிக்கு விருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் எஸ்டிஆர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், நான் காட்டு பசியில இருக்கேன் இப்போ இந்த டைம்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த செகண்ட் இன்னிங்ல அப்போ. ஸோ அதுக்கு ஒரு விருந்தா இந்த படம் இருக்கும். அவருடைய அந்த காட்டு ஒரு ஆக்டர் என்ன நினைப்பாரு, இந்த படத்துல நம்ம அதை பண்ணணும்டா, இதை பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படி பண்ணோம், டான்ஸ் இப்படி பண்ணோம்டா, இந்த சீன்ல இப்படி இப்படி ஒரு சீன் நமக்கு கிடைச்சா. ஸோ அந்த மாதிரி அவருக்கு இருக்க அந்த பசிக்கு ஒரு விருந்தா இந்த படம் இருக்கும் அப்படின்னு தான் இப்போ இவ்வளோ ஒரு டைம் போயிருக்கு. அதனால ஃபேன்ஸும் இப்போ காட்டு பசியில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த படம் கரெக்ட், அவங்களும் காட்டு பசியில இருக்காங்க. சூப்பர்ண்ணா. ஸோ எஸ்டிஆர் 48 வெயிட்டிங். ஸோ அவங்களோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் யார் யாரெல்லாம் அதில் நடிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்கு. ஸோ எஸ்டிஆர் 48 அண்ட் தேசிங் பெரியசாமி 2 ரெண்டுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை.